கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, இந்த உலகத்திலே எது நலம் என்பதை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். சங்கீதம் 73 நாம் எடுத்துக்கொள்ளுகின்ற பொழுது, சுத்த இருதயம் உடைய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் என்று ஆசாப்பின் சங்கீதத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆசாப் என்ற சங்கீதக்காரன் துன்மார்க்கருடைய வாழ்வை பார்க்கிறான். துன்மார்க்கர்கள் விரும்புகிறதற்கும் அதிகமாய் நிறைவேறுகிறது. மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை, அவருடைய பலன் உறுதியாக இருக்கிறது. நரர்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் பாதையை அடையார்கள். அவர்கள் பெருமையோடு கூட காணப்படுகிறார்கள், அவர்கள் கண்கள் கொழுப்பினால் இடுப்பாய் பார்க்கிறது. அவர்கள் இருதயம் விரும்புகிறதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது. அவர்கள் இருமாப்பாய் பேசுகிறார்கள், அகந்தையாய் கொடுமையாய் பேசுகிறார்கள் என்று சொல்லி, ஒருவேளை ஆண்டவருக்கு இதை பற்றி அறிவு உண்டோ என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். உலகத்திலே துன்மார்க்கன் எப்படி செழிப்பாய் இருக்கிறான் என்பதை குறித்து ஆசாப் என்ற சங்கீதக்காரன் தன் உள்ளத்திலே பேசுகிற ஒரு வார்த்தையை நாம் இந்த பகுதியிலே வாசிக்க முடியும். அவர் சொல்லுகிறார், ஆனாலும் என் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் அடிகள் சறுக்குதலுக்கும் சற்றே தப்பிச்சு என்று சொல்லி, அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது, அவர்களுடைய முடிவு எப்படிப்பட்டது என்று சொல்லி, ஒருவேளை தன்னை குறித்து அவன் இன்னும் சொல்லுகின்ற பொழுது, நான் இவருடைய வாழ்க்கையை பார்த்து மனம் கசந்து என் உள்ளிந்திரியங்களை குத்துண்டே, நான் காரியம் அறியாத மூடனானேன், உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். உலக பிரகாரமாய் வாழுகிறவர்கள் அல்லது உலகத்திற்குள் வாழுகிறவர்கள் அல்லது துன்மார்க்கர்கள் எவ்வளவு செழிப்பாய் வாழுகிறார்கள், அவர்கள் நினைப்பதிலும் அதிகமாய் நடந்தேறுகிறது என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் நான் உம்மோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். இந்த உலகத்திலே காணப்படுகிற செல்வங்கள், ஆஸ்திகள், சம்பாத்தியங்கள் இவை எல்லாவற்றை காட்டிலும் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இந்த பகுதியிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 2:12 நாம் வாசிக்கின்ற போது, அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். சங்கீதம் 57:1 நாம் வாசிக்கிறோம், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். நீதிமொழி புஸ்தகம் 30:5 நாம் வாசிக்கின்ற பொழுது, தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கோ அவர் கேடகமாயிருக்கிறார், பாதுகாப்பாயிருக்கிறார் என்று சொல்லி நாம் இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை இந்த உலகத்திலே அநேக காரியங்கள் காணப்பட்டாலும், உலகத்திலே சம்பாதிப்பதற்கென்று அநேக வழிகள் காணப்பட்டாலும், எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தை காட்டிலும் நீங்கள் தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம் என்று முதலாவது நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 10:23 நாம் வாசிக்கின்ற பொழுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே இன்னும்
ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர்களின் முதலாம் நிருபம் 6:12 நாம் வாசிக்கின்ற பொழுது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்ற வசனத்தை நாம் தெளிவாய் வாசித்து அறிகிறோம். உலகத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ஒருவேளை அவன் மிகவும் அதிகமாய் கல்வி கற்றிருந்தான், அவன் மிகப்பெரிய செல்வந்தனாய் வாழ்ந்து கொண்டிருந்தான், ஆனால் கிறிஸ்து இயேசுவை அண்டிக் கொள்வதிலே, கிறிஸ்து இயேசுவை குறித்து அறிகிற அறிவிலே இவன் எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமும் என்று எண்ணினான் என்று சொல்லி பரிசுத்த வேதாமத்திலே இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு சுவிசேஷம் 26:26 நாம் வாசிக்கின்ற பொழுது, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான் என்று கர்த்தருடைய வேதத்திலே நாம் ஆழமாய் வாசிக்க முடியும். உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உங்கள் ஜீவன் நஷ்டப்பட்டால் அதனால் லாபம் என்ன என்ற ஒரு கேள்வியை பரிசுத்த வேதாமத்திலே நாம் தெளிவாய் வாசித்து அறிய முடியும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த உலக வாழ்க்கையிலே நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அண்டிக் கொண்டிருக்கிறீர்களா என்பதை குறித்து சற்று நிதானித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒருவேளை இதற்கு ஆதாரமாக எபிரேயர்களின் நிருபம் 11:10 நாம் திருப்பிக் கொள்ளுகின்ற பொழுது, அங்கே கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், மோசே என்ற மனிதன் பார்வோன் அரண்மனையிலே வாழ்ந்து வந்தான் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். சிறு பிராயம் முதல் நன்றாய் கல்வி கற்று பலவிதமான வித்தைகளையும் கற்று அவன் அரண்மனையிலே செல்வ செழிப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆனால் மோசே தன்னை குறித்து சொல்லுகின்ற பொழுது, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து என்று நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும். ஒருவேளை மோசே இந்த உலகத்திலே உள்ள வாழ்க்கையை அநித்தியமான ஒரு இந்த உலக வாழ்க்கையை அவன் வெறுத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே அவன் தேவனுடைய ஜனங்களோடு கூட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை நாம் நாள்தோறும் வாதிக்கப்படுகிற ஒரு நபராக காணப்படலாம். அது மாத்திரமல்ல, நான் அடிக்கடி ஒருவேளை விழுந்து போகிற தண்டிக்கப்படுகிற ஒரு நபராக கூட நாம் காணப்படலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இவையெல்லாம் கொஞ்ச காலம். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த உலக வாழ்க்கையிலே நான் பாடுகளும் உபத்திரவங்களும் வேதனைகளும் வழியாய் நான் கடந்து வருகின்ற பொழுது நான் தேவனை ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறேன், தேவனை ஆழமாய் அண்டிக் கொள்ளுகிறேன் என்பதாக பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவேதான் சங்கீதக்காரன் சொன்னபோது பாடுகளினால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்லுகிறார். நான் பாடுபட்டது நல்லது, அதனால் என்னுடைய பிரமாணங்களை உம்மை நான் ஆழமாய் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே நீ ஒருவேளை பாடுகளின் மத்தியிலே நின்று கொண்டிருக்கலாம், அல்லது உபத்திரவத்தின் மத்தியிலே நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ தேவனை அண்டிக்கொள், நீ தேவனை அண்டிக் கொள்வது நலம் என்று சொல்லுகிறார். நீ தேவனை அண்டிக் கொள்ளுகின்ற பொழுது அவர் உன்னை சரியாய் நடத்திவிட போதுமானவராக இருக்கிறார். இரண்டாவதாக
நாம் சங்கீதம் 119:72 நாம் வாசிக்கின்ற பொழுது, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே நலம் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும். இரண்டாவது, பரிசுத்த வேதம் நலம் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள முடிகிறது. ஏனென்றால் சங்கீதம் 19:7 நாம் வாசிக்கின்ற போது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. சங்கீதம் 37:31 நாம் வாசிக்கின்ற பொழுது, அவருடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை என்று நாம் வார்த்தையிலே இன்னும் ஆழமாய் வாசிக்க முடியும். சங்கீதம் 119:107 நாம் வாசிக்கின்ற போது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று வார்த்தை கற்றுக் கொடுக்கிறது. சங்கீதம் 119:77 நாம் வாசிக்கின்ற போது, உம்முடைய வேதமே என் மனமகிழ்ச்சி என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதம் 19:10 நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் மிகுந்த பசும்பொன்னிலும் விரும்பப்படத்தக்கவையும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிந்தேனிலும் மதுரமாயிருக்கிறது என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி நடக்கிற அனுபவத்திலே கர்த்தர் நமக்கு கொடுத்த பரிசுத்த வேதம் நல்லது நலம் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் ஆழமாய் வாசிக்க முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது என்பதாக நாம் பரிசுத்த வேதாமத்திலே இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். எனவே கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற இந்த பரிசுத்த வேதாமத்தை நான் வாசித்து வாசித்து தியானித்து தியானித்து அதன்படி நாம் நடக்கின்ற பொழுது விசுவாச வாழ்க்கையிலே நான் தேவனோடு கூட நெருங்கி சேருகிற ஒரு அனுபவத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்கிறோம் என்று கர்த்தருடைய புஸ்தகத்திலே நாம் அறிந்து கொள்ள முடியும். சங்கீதம் 119:1 நாம் வாசிக்கின்ற பொழுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நான் வேதத்தை கேட்பவர்களை மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற அந்த பரிசுத்த வேதாமத்தை நான் எவ்வளவாய் நேசிக்கிறேன், எவ்வளவாய் நான் வாஞ்சையோடு கூட வாசித்து தியானிக்கிறேன். சங்கீதம் 1:2 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லுகிறார். ஒருவேளை இந்த வசனத்தை நான் ஆழமாய் தியானித்து தேவனோடு கூட நெருங்கி சேருகிற அந்த கிருபையை இந்த வார்த்தையின் மூலமாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதாக வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. எனவே தேவன் அருளிய இந்த வேதம் நமக்கு நலம் என்று கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கிறோம். எவ்வளவாய் நாம் அனுதினமும் இந்த பரிசுத்த வேதாமத்தை திறந்து நாம் வாசிக்கிறோம், நம்மில் எத்தனை பேர் ஒழுங்கும் கிரமமுமாக இந்த பரிசுத்த வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம். இந்த பரிசுத்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மை பலமாய் நடத்துகிறார். யாக்கோபு 1:18 நாம் வாசிக்கின்ற பொழுது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு கர்த்தருடைய விசுவாசியே, அவருடைய இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மை ஜெனிப்பித்தார், வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மை புதுப்பிக்கிறார், வார்த்தையின் மூலமாக அவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபையை கொடுக்கிறார். எனவேதான் பரிசுத்த யோவான் 1 நாம் வாசிக்கின்ற போது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது. 1:14 நாம் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை
நாம் தெளிவாய் அறிந்திருக்க முடியும். ஒரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த வேதாகமம் நல்லது, நலம். ஏனென்றால் இந்த பரிசுத்த வார்த்தைகள் நம்மை நித்திய ஜீவனுக்கு நேராய் நடத்துகிறது, பரம காணனுக்கு நேராய் நடத்துகிறது, அழிவில்லாத வாழ்க்கைக்கு நேராய் நடத்துகிறது. இந்த உலகத்து வாழ்க்கைக்கு பின்பதாக தேவனோடு கூட இருக்கிற ஒரு மாபெரும் சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ள இந்த பரிசுத்த வார்த்தைகள் நமக்கு அதிகமாய் உதவி செய்கிறது. மூன்றாவதாக நாம் பிரசங்கியின் புஸ்தகம் 5:1 நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தெளிவாய் வாசிக்கிறோம், செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள், மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மூன்றாவதாக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது நலம் என்று கர்த்தருடைய வசனத்திலே நாம் ஆழமாய் தேடி வாசிக்க முடியும். அநேக கர்த்தருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது அநேக பிரசங்கங்களை கேட்கிறோம், அநேக வியாக்கியானங்களை கேட்கிறோம், அநேக விதமாக வசனங்களை நாம் கேட்கிறோம். சிறு பிராயம் முதல் இன்றைக்கு மறைக்கும் கிட்டத்தட்ட 1000 மேலான பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருக்க முடியும். ஆனால் இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற நாம் அதற்கு செவி கொடுக்கிறோமா, செவி சாய்க்கிறோமா என்பதை குறித்து நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள வேண்டிய நிலைப்பாட்டிலே காணப்படுகிறோம். இன்றைக்கு ஆராதனை என்றால் ஒருவேளை ஒரு டைம் கன்செப்ஷனில் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். முதலாவது சர்வீஸ் என்றால் 7-8 அதற்குள்ளாக முடிக்க வேண்டும். இரண்டாவது சர்வீஸ் என்றால் ஒருவேளை 9:10-10:40 முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட நாம் ஓடுகிற அநேக கர்த்தருடைய ஜனங்களை நாம் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்காக முந்தின நாள் சாயங்காலம் முதல் இரவு வரைக்கும் ஆண்டவரே வார்த்தை எனக்கு போதுமானதாய் காணப்படட்டும், உம்முடைய வார்த்தை என்னோடு கூட பேசட்டும் என்று சொல்லி நம்மை கர்த்தருக்கு முன்பதாக தாழ்த்தி பரிசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் காத்திருந்து கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளே கர்த்தருடைய பரிசுத்த தேவாலயத்துக்குள்ளே கடந்து வருகின்ற பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார், நான் வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது அது நல்லது, அது நலம் என்று கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 19:19 நாம் வாசிக்கின்ற போது நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் யாத்ராகமம் 30:10 நாம் வாசிக்கின்ற போது நீ செவி கொடுக்கும்போது உன்மேல் சந்தோஷமாயிருப்பார் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம். யாக்கோபு 1:22 நாம் வாசிக்கின்ற பொழுது அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையிலே இன்னும் ஆழமாய் வாசிக்க முடியும். நீதிமொழியின் புஸ்தகம் 8:34 நாம் வாசிக்கின்ற பொழுது எனக்கு செவி கொடுக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 19:10 நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனுடைய வேதத்திற்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. பரிசுத்த யோவான் 7:8-7 நாம் வாசிக்கின்ற பொழுது தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான். 1 Yohanan 4:6 நாம் வாசிக்கின்ற பொழுது நாங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனை அறிந்தவன் எங்களுக்கு செவி கொடுக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் பிடிக்கப்பட்ட ஒரு நபராய் காணப்படுவீர்கள் என்றால், அல்லது நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை அறிந்து பொல்லாத வழிகளை விட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று
பரிசுத்த ஆவியின் வல்லமையை தரித்து கொண்டவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள் என்றால், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் தேவனால் உண்டானவர்கள், தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு செவி கொடுக்கிறான் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு அநேகர் பிரசங்கங்களை கேட்கிறோம், உபதேசத்தை கேட்கிறோம், ஆனால் அதை கேட்டு அப்படியே விட்டுவிடுகிற ஒரு நிலைப்பாட்டை நாம் பார்க்க முடியும். எல்லாரும் அல்ல, சிலர் வார்த்தையை வாஞ்சையோடு கூட ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், சிலர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மனம் திரும்புகிறார்கள், சிலர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து குடிப்பழக்கத்தை விட்டுவிடுகிறார்கள், சிலர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிறார்கள், ஆனால் அநேக கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில்லை அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மைகளை புசிப்பீர்கள். சங்கீதம் 81 நாம் வாசிக்கின்ற பொழுது 8 வார்த்தை சொல்லுகிறது, என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்பது கர்த்தருடைய ஜனம், கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும் என்று ஆவியானவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும். உபாகமத்தின் புஸ்தகம் 8:1-14 வார்த்தை வரைக்கும் நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே ஆண்டவர் அநேக வாக்குத்தத்தங்களை வைத்திருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களுக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள் என்றால், அந்த வாக்குத்தத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்றால், கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அது கர்த்தருடைய பார்வையிலே நலமாயிருக்கும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாம் வார்த்தைகளை கேட்கிறோம், வசனங்களை கேட்கிறோம், ஆவைகளுக்கு நாம் செவி சாய்க்கிறவர்களாக செவி கொடுக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? இன்னும் 13 வார்த்தைகளை நாம் வாசிக்கின்ற பொழுது செவி கொடுப்பது மாத்திரமல்ல, ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய புஸ்தகத்திலே இன்னும் தேடி வாசிக்க முடியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் கர்த்தருடைய வசனத்திற்கு செவி கொடுப்பவர்களாக மாத்திரமல்ல, அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்பதை குறித்து வசனம் நமக்கு இன்னும் ஆழமாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள முடியும். வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கர்த்தருடைய வசனம் நமக்கு அதிகமாய் கற்றுக் கொடுக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 10:11 வார்த்தையிலே நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் என்னை நோக்கி, நான் கொடுப்பேன் என்று அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் அவர்கள் போய் அதை சுதந்திரித்து கொள்ளும்படி நீ எழுந்து ஜனத்திற்கு முன்பாக பிரயாணப்பட்டு போ என்றார். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்தால் என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். ஒருவேளை நான் வசனத்தை கேட்டு அதை நாம் கிரகித்து கொண்டு கர்த்தருடைய வழியிலே நாம் உறுதியாய் நடக்க வேண்டும் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய வழியை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அது பரிசுத்த வழி எனப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தத்தோடு கூட கர்த்தருடைய விருப்பத்தை செய்கிற ஒரு ஜனமாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வழிகளிலே நிற்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. விசுவாச வாழ்க்கையிலே நான் வசனத்தை எத்தனையோ விசை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் உண்டா? நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நான் அதை கேட்டு நடக்கிற அனுபவத்திலே ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறாரா? அவருடைய வழிகளிலே நாம் உற்சாகமாய் நடக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா? வேதம் சொல்லுகிறது, யோசபாத்தினுடைய இருதயம் கர்த்தருடைய வழிகளில் உற்சாகம் கொண்டது என்று நாம் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும். அப்படி என்றால் நான் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற, அதன்படி செயல்படுகிற, அவருடைய வழியிலே நிலைத்திருக்கிற ஒரு நபராக, ஒரு மனிதனாக, ஒரு மனுஷியாக நாம் காணப்படுகிறோமா? சற்று நாம் ஆராய்ந்து பார்ப்போம். உலகத்தில் எல்லாம் உண்டு,
ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு தகுதி இராது. எல்லாம் உண்டு, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. உலகத்தில் எல்லாம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு தகுதி இராது. உலகத்தில் எல்லாம் உண்டு, ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே நான் தேவனை அண்டிக்கொண்டே இருக்கிறேன். நான் அவரை அண்டிக்கொண்டிருப்பதே நலம். ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோமா? நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் என்றல்லவா வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே, சகோதரியே, அனுதின ஜீவியத்திலே நான் கர்த்தரோடு கூட இருக்க பழகி கொண்டேனா? வேதம் சொல்லுகிறது, யூனோக் வாக்ஸ் வித் காட். ஏனோக் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான். மோசே தேவனோடு கூட பேசி கொண்டிருந்தான். நோவா தன் காலத்தில் உத்தமனும் நீதிமானுமாய் காணப்பட்டான். அவனும் தேவனோடு கூட இருந்தான் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. சுவாசம் வாழ்க்கையிலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், நான் மூன்றாம் வானம் வரைக்கும் எடுக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை கொண்டிருந்தேன். அங்கே தேவ தூதர்கள் பேசுகின்ற பாஷைகளை கேட்டேன் என்று சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தெய்வ ஜனமே, தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம் என்ற வார்த்தையின்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இருக்கிறோமா? இரண்டாவது, ஒருவேளை கற்புடைய வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அவருடைய வேதம் நமக்கு நலம் என்று கற்புடைய வார்த்தை சொல்கிறது. ஆண்டவர் கொடுத்த இந்த வாழ்வழிக்கும் ஜீவ வார்த்தைகளை நாம் நித்தமும் வாசித்து வாசித்து நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்துகிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா? மூன்றாவது, கற்புடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க சேர்வதே நலம் என்று வேதம் சொல்கிறது. ஆலயத்திலே சொல்லப்படுகிற, பரிசுத்த கூடாரத்திலே சொல்லப்படுகிற தேவ வார்த்தைகளுக்கு, ஜீவ வார்த்தைகளுக்கு, ஜீவன் கொடுக்கும் வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கிறோமா? செவி கொடுப்பது மாத்திரமல்ல, அதன்படி நடக்கிறோமா? அவருடைய வழியிலே, பரிசுத்த வழியிலே நிலைத்திருக்கிற ஒரு நபராக நாம் காணப்படுகிறோமா? அப்படி காணப்பட்டால் ஒருவேளை இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாக, இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு பின்பதாக நான் அவரோடு கூட இருக்கக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். இந்த உலகம் அனுத்தியமானது, இது அழிந்து போகும், அழிந்து போகும். வேதத்தில் சொல்லப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் அனுதினமும் நடந்து கொண்டே இருக்கிறது. யுத்தங்களின் செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒருவேளை ரஷ்யா யுக்ரைன் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பாலஸ்தீனம் இஸ்ரேல் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இதெல்லாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்களிலே அன்பு தணிந்து போகும், ஒருவருக்கு ஒரு அன்பில்லாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். இதன் மத்தியிலே நான் ஒவ்வொரு நாளும் தேவனை அண்டிக் கொண்டிருப்பது நலம். அவருடைய வார்த்தையின் வேதமே நமக்கு நலம். அது மாத்திரமல்ல, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பது நலம் என்ற வசனத்தின்படியே நான் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டிருக்கிறேனா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த உலகம் அழிந்து போகும், அழியாத ஒரு வாழ்க்கை உண்டு, ஒரு நித்திய நித்தியமான ஒரு வாழ்க்கை உண்டு. அதற்கென்று இந்த பூலோக வாழ்க்கையிலே கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த ஜீவ வார்த்தைகளை என் வாயினின்று பிரியாதபடிக்கு நான் காத்து கொள்ளுகிற ஒரு நபராக காணப்படுகிறேனா? என்னுடைய நடைகளை நான் அனுதினமும் காத்து கொள்ளுகிறேனா? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த காலை வேளையில் ஒரு விசை நம்மை கர்த்தருடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்ளும். ஆண்டவரே, வசனத்தின்படி நடக்க எனக்கு கிருபை தாரும் என்று கேட்போம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். பலப்படுத்தும் ஆண்டவரே, இந்த உலகத்திலே காணப்படுகிற எல்லா செல்வங்களை காட்டிலும், செழிப்பான அனுபவங்களை காட்டிலும் தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் அண்டி நெருங்கி சேரக்கூடிய சாக்கியத்தை ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டு நிற்கிறோம். வேதமே நலம் என்ற வசனத்தின்படி இந்த பரிசுத்த வேதாமத்தை விரும்பி வாசித்து அதன்படி நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டு நிற்கிறோம். அநேக நாட்கள், அநேக மாதங்கள், அநேக ஆண்டுகள் நாங்கள் ஆலயத்திற்கும் பரிசுத்த கூடாரத்திற்குமாக கடந்து செல்கிறோம். ஆண்டவரே,
அங்கே சொல்லப்படுகிற வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்து ஆண்டவரை மண்டை சேர்வதற்கு கர்த்தர் அதிகமான கிருபையை கொடுக்கும்படியாய் வேண்டு நிற்கிறோம். வார்த்தைகளை கேட்டவர்களை பலப்படுத்தும், உம்மிலே பலன் கொள்கிற அனுபவத்தால் நிரப்பப்படட்டும். ஆண்டவரே வசனத்தை பிடித்து கொண்டு ஓடக்கூடிய சத்துவத்தை தாரும். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன்.